வணக்கம். சற்றுமுன் வெளியின இன்றைய மதிய முக்கிய செய்திகள். 21/3/2022 இன்றைய திங்கட்கிழமை மதிய முக்கிய செய்திகள். ஜெயலலிதாவுக்கு என்னென்ன சிகிச்சை தரப்பட்டது, எந்த மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தார்கள் என்ற எந்த விவரமும் தெரியாது. ஓபிஎஸ் கைவிரிப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தின் மூலம் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலாவின் அண்ணன், மனைவி, இளவரசி ஆகியோர் இன்று 21ஆம் தேதி நேரில் ஆஜராகியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்ட தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 10 நாட்களுக்குள் நகைக்கடன் தள்ளுபடி, அமைச்சர் சூப்பர் அறிவிப்பு. மார்ச் 31ஆம் தேதிக்குள் அனைத்து விதமான நகைக்கடனும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அமைச்சர் பெரியசாமி தற்போது கூறியுள்ளார். கோவிஷீல்டு 2வது டோஸின் இடைவெளியை குறைத்து கொள்ளலாம் என தற்போது கூறப்பட்டது. அரசுக்கு NTAGI பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியின் 2வது டோஸ் இதுவரை 12 முதல் 16 வார இடைவெளியில் மக்களுக்கு செலுத்தி வந்தனர். தற்போது இந்த இடைவெளி 8 முதல் 16 வாரங்களுக்குள் செலுத்திக் கொள்ளலாம் என்று நோய் தடுப்புக்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 12 மணி நேரத்தில் உருவாகியது புயல், மக்கள் உஷாராக இருங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் உருவாகும் என்று, தமிழகத்தில் இன்றும் நாளையும் இயல்பை விட அதிக வெப்பம் அதிகமாக கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறப்பட்டது. இதுவரை 33,000 குடும்பங்கள் பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்ன தகவல். இதுவரை 33,000 குடும்பங்கள் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் மூலம் காப்பாற்றப்பட்டுள்ளதென தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம்.